ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜடேஜாவோட உடல் தகுதியை பற்றியும் ஜடேஜாவை பற்றியும் வந்து அவங்க ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜடேஜாவுக்கு வந்து போட்டியில் விளையாடுறதுக்கு முழுமையாக வந்து அவங்க தயாராக இல்லை. அவங்களோட உடல் தகுதி 70-75% வரைக்கும் தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு ஜடேஜாவை போட்டியில் நாங்கள் களமிறங்க விடலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பிசிசிஐயானது ஜடேஜா போட்டியில் விளையாடுறதுக்கு முழுமையாக வந்து தகுதி உடையவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் அஸ்வின் வந்து காயம் காரணமாக அணியிலேருந்து விலகியிருக்காங்க. ஜடேஜா வந்து இந்த போட்டியில் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஜடேஜாவுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மறுபடியும் குணமாகி ரஞ்சி டிராஃபி போட்டியில் வந்து ஜடேஜா விளையாண்டாங்க. அப்போ தோள்பட்டை வலி காரணமாக அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து மருந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிகளை விளையாடுறதுக்காண்டி வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது மறுபடியும் ஜடேஜாவுக்கு வலி ஏற்பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் இன்ஜெக்ஷன் மூலமாக அவங்களுக்கு வந்து மருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி ஜடேஜாவை வந்து பந்து வீசுகிற விதத்தை வந்து ரவிசாஸ்திரி ஆலோசனை பண்ணியிருக்காங்களாம். அவங்க வந்து போட்டியில் விளையாடுறதுக்கு முழுமையான தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்கள வந்து போட்டியில் களமிறக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா வந்து களமிறங்குவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஜடேஜாவோட ஃபேன்ஸ்லாம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஜடேஜாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக மருந்து கொடுக்கறதுலாம் சரியில்லை, அவங்களுக்கு வந்து முறையாக சிகிச்சை கொடுக்கணும். அவங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு காயம் காரணமாக மறுபடியும் இந்திய அணியை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா ஏற்கனவே வந்து அஸ்வினும் அணியில் இல்லை. ஸோ இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். முறையாக வந்து ஜடேஜாவுக்கு சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால போட்டியில் வந்து கண்டினியூ பண்ண முடியும், அவங்களால சிறப்பாக பந்து வீச முடியும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.